தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி தூர்வாரும் பணிகளில் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக தெரிவிக்கலாம் 48 மணி நேரத்தில் சரி செய்யப்படும் என கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா உறுதி இந்தியாவில் 132,000 பேர் நேற்று கொரோனாவால் பாதிப்பு 24 மணி நேரத்தில் 2713 பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 24,405 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி 460 பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை பாதிப்பு நோயை கட்டுப்படுத்த 30,000 மருந்து குப்பிகள் வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை தமிழகத்தில் வரும் திங்கட்கிழமை வரை அமலில் உள்ள முழு ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை ராஜபாளையத்தில் 1.5 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது ராஜபாளையத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பலத்த காற்று இடி மின்னலுடன் கனமழை பெய்தது நெல் அறுவடை நடந்து வரும் சேத்தூர் தேவதானம் கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை மட்டும் பெய்ததால் அறுவடை பணிகள் தடையின்றி நடக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தொட்டப்ப நாயக்கனூர் உத்தப்ப நாயக்கனூர் செல்லம்பட்டி கருமாத்தூர் எழுமலை சேரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது தூர்வாரும் பணிகளில் குறைபாடுகள் இருந்தால் 48 மணி நேரத்தில் விவசாயிகள் கூறிய குறைபாடுகள் சரி செய்யப்படும் என தஞ்சையில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா தெரிவித்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் ஆறுகள் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகளை பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் வரும் 12 தேதி மேட்டூர் அணை திறந்து அங்கு தண்ணீர் வருவதற்குள் தூர்வாரும் பணிகள் முடிந்துவிடும் என்று தெரிவித்தார் பணிகள் நடைபெறும் கிராமத்தில் விவசாயிகளுடன் இணைந்து குழு அமைக்கப்படும் எனவும் தூர்வாரும் பணியில் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை விவசாயிகள் தெரிவிக்கலாம் எனவும் 48 மணி நேரத்திற்குள் சரி செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட கலெக்டர் கோவிந்தராவ் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 1.32 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் 2713 பேர் உயிரிழந்து உள்ளனர் என சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிக அளவாக தமிழகத்தில் 24,405 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் 70% கொரோனா பாதிப்பு தமிழகம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா ஆகிய 5 மாநிலங்களில் இருந்துதான் எனவும் மற்ற மாநிலங்களில் பாதிப்பு எண்ணிக்கை பெருமளவில் குறைந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை 22.41 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மேலும் 24,405 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சுமார் 1,64,000 பேருக்கு பரிசோதனை செய்ததில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகியுள்ளது மொத்த பாதிப்பு 21,72,751 உயர்ந்துள்ளது கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பெற்று வந்த 460 பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் 32,221 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர் சுமார் 2,80,000 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்கு உடனடியாக 30,000 மருந்து குப்பிகளை வழங்க வேண்டுமென
தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் இதுவரை 673 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதிகரித்து வரும் இந்த நோயால் மத்திய அரசு ஏற்கனவே அனுப்பிய 1790 ஆம்போடெரிசின் பி மருந்து குப்பிகள் போதுமானதாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பாக கருத்து கேட்பு இன்றும் நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி மருந்து உற்பத்தி செய்யும் பாரத் பயோடெக் நிறுவன அதிகாரிகள் செங்கல்பட்டில் உள்ள மத்திய அரசின் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனத்தில் அதன் மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் இன்று கலந்தாய்வு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரியவந்துள்ளது. செங்கல்பட்டில் அமைந்துள்ளது ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி மையம். 2012ஆம் ஆண்டு மத்திய அரசின் 100% மானியத்துடன் இந்த மையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கின. தமிழக அரசின் சார்பில் 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் ₹594 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டில் கட்டுமான பணிகள், மெஷின்கள் நிறுவுவது என அனைத்து பணிகளும் நிறைவடைந்ததும் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக்குடன் தமிழக முதலமைச்சர் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இன்று தமிழகத்தில் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனத்தில் தடுப்பூசி உற்பத்திக்கான கட்டமைப்பு, திட்டப்பணிகள், தடுப்பூசிக்கான மூலப்பொருட்கள் தொடர்பான உள்ளாய்வு கூட்டம் நடைபெறும் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்ட நிறுவன அதிகாரிகள் பங்கு பெறுவார்கள் என கூறப்படுகிறது. ஊரடங்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 3000-க்கும் அதிகமான சுற்றுலா வேன் மற்றும் கார் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வைத்துள்ளனர். வாகனங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் சாலை வரி, காப்பீட்டுத் தொகை மற்றும் வாகன கடனுக்கான மாத தவணைத் தொகை கட்டியே ஆக வேண்டுமென நிர்பந்தம் உள்ளது என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாகவும் அரசு தங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்கள் இயக்கப்படாமல் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் பாகங்கள் வீணாகிவிடும், பராமரிப்பு செய்துதான் இயக்க முடியும் எனவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்படி 40 வண்டி ஓடுது, 40 வண்டி டிரைவருக்கும் பாவத்தை நமக்கு ரொம்ப நொந்து நூலாயி கஷ்டத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட எங்களுக்கு டீசல் எல்லாம் ஒரு லிட்டர் 90 ரூபா, அது லோக்கல் கூட போக முடியாத சூழ்நிலை உருவாகிடுது. லோக்கல் ஓட்டம் இபாஸ் கேட்குறாங்க, அப்போ நாங்கள் எப்படி ஓட்டுறதுனாங்களா? இது மாவட்டம் மாவட்டம்னா இபாஸ் கேட்கலாம், லோக்கல் ஓட்டம் இபாஸ் இங்கேருந்து ஓட்டி போட்ட இபாஸ் பண்ணிட்டு போட்ட இபாஸ் கேட்குறாங்க. எப்போ சார் அவங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த வாகன ஓட்டுநருக்கு ஒன்றுமே ஹெல்ப் இல்லை சார். நாங்கள் இப்போ மாதம் 5000 3 மாதம் ஒரு 6000 வரி கட்டுறோம், அது இன்சூரன்ஸ் கட்டுறோம், இவ்வளோவும் கட்டு வண்டிக்கு பொருளாதார பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இது தேஞ்சு போயிருங்க, ஓட்டின்னு போயிருங்க, வீலில் சுற்றணும்ல அந்த புஷெல்லாம் அப்படியே நின்று போடும். அதை நான் சரி பண்ண லைனில் ஓட்டுறேன்னா அது சரி பண்ணிட்டு வண்டி லைனில் ஓட்ட முடியும், சரி பண்ண ஓட்ட முடியாது, எந்த நின்று சொல்ல முடியாது. அதுமாதிரி டீசல் இந்த ஆயுள் டீசல் ஃபில்டர்லாம் வந்து அப்படி நின்று போடும், கட்டி 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 ஆகிடும். எதுவுமே எந்த இது மார்க் எல்லாமே கிடக்குது. நாங்கள் டிரைவர் தானே பேர் தவிர அந்த அந்த அட்டையை வச்சுக்கின்னு கஷ்டப்படுறோங்க, பல கஷ்டப்படுறோங்க நாங்களாம். மதுரை மாவட்ட ஓவியர்கள் கொரோனா விழிப்புணர்வு வாசகங்களை பொது இடங்களில் வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக வேலை இழந்துள்ள நிலையிலும் ஓவியர்கள் கொரோனா தடுப்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் விதமாக தங்களின் சொந்த முயற்சியில் பொது இடங்களில் கொரோனா குறித்த பல்வேறு வண்ணங்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் மற்றும் வாசகங்களை வரைந்து வருகின்றனர். தாரா
மாமல்லபுரத்தில் இரண்டு வங்கிகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வங்கிகளுக்கு சீல் வைத்து கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சர்ச் சாலையில் இயங்கி வரும் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் ஐந்து முக்கு சாலையில் இயங்கி வரும் இந்தியன் ஓவர்சீஸ் ஆகிய இரண்டு வங்கி ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை ஒட்டி இரண்டு வங்கிகளும் மூடி சீல் வைக்கப்பட்டது. கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகு வங்கிகள் மீண்டும் நாளை முதல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி இன்னாசி முத்துவுக்கு 100% கண் தெரியாத நிலையில் ஊதுபத்தி விற்று வருமானம் ஈட்டி வந்தார். அதில் வரும் 300 ரூபாய் வருமானத்தை வைத்து தனது மனைவியையும் 5 வயது மகனையும் காப்பாற்றி வந்தார். ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதால் குழந்தைக்கு கூட பால் வாங்க முடியாத நிலையில் அவர் சிரமப்பட்டு வருவது குறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ரத்னா உத்தரவின் பேரில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அவருக்கான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரியலூர் கரம்கொடு மனிதா அறக்கட்டளை மூலம் இளைஞர்கள் இன்னாசி முத்துவின் குடும்பத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் உள்ளிட்டவைகளை வழங்கியுள்ளனர். மேலும் அரியலூர் தனியார் சிமெண்ட் ஆலை சார்பில் 3 வேளையும் உணவு வழங்கப்படுவதாகவும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து இதுவரை 10,000 ரூபாய் உதவித்தொகை வந்துள்ளதாகவும் இது தனக்கு போதும் எனவும் இன்னாசி முத்து நெகிழ்ச்சியுடன் கூறினார். திருவையாறு அடுத்த கோபத்தங்குடியில் 4 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தடுப்பணை கழமங்கலம் கோபத்தங்குடி போன்ற சுற்றுப்பகுதியில் உள்ள சுமார் 1,000 ஏக்கர் விவசாய விளை நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த தடுப்பணை பகுதியில் முறையாக தூர்வாராததால் மணல் மேடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து நீர் வந்தாலும் இந்த தடுப்பணை பகுதியில் தண்ணீர் தேங்காமல் வழிந்தோடிவிடும் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். காவிரி நீர் வருவதற்கு முன்பு போர்க்கால அடிப்படையில் தடுப்பணை பகுதியில் தூர்வாரினால் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோவை அரிசிப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட 30 பேருக்கு மட்டுமே டோக்கன் கொடுத்ததால் தடுப்பூசி போட வந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவையில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட நிர்வாகம் அதிகப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினமும் 200-250 பேருக்கு தடுப்பூசி போடும் பணி கடந்த 3 நாட்களாக நடந்து வருகிறது. அந்த வகையில் கோவை மாவட்டம் அரிசிப்பாளையம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று 250 பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்த நிலையில் இன்று 30 பேருக்கு மட்டும் தடுப்பூசி போடுவதற்கான டோக்கன் கொடுத்ததால் பொதுமக்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 48 மலையோர கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு கொரோனா வைரஸ் குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பலர் கொரோனா தொற்று அறிகுறிகளுடன் தனியார் மருத்துவமனையை நாடி வருகின்றனர். கொரோனா தொற்று அறிகுறிகளுடன் இருந்த சிலர் தாங்களாகவே மருந்தை வாங்கிக் கொண்டு வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்றதில் 3 உயிரிழந்து உள்ளனர். இந்த நிலையில் மலை கிராமங்கள் சிலவற்றில் நடத்திய கொரோனா பரிசோதனையில் 78 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் ஆசனூர் திம்பம் மலைப்பகுதி பச்சை பசேலென கண்களுக்கு விருந்தாகும் வகையில் காட்சியளிக்கிறது. கோடை வெயிலால் வனத்தில் உள்ள மரம் செடிகொடிகள் காய்ந்து பசுமை நீங்கியதோடு பள்ளங்கள் ஓடைகள் மற்றும் தடுப்பணைகளில் தண்ணீர் வற்றியதால் வனவிலங்குகளுக்கு தீவனம் மற்றும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த நிலையில் சத்தியமங்கலம் பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் புலிகள் காப்பக பகுதியில் காய்ந்து கிடந்த மரம் செடிகொடிகள் துளிர்த்து தற்போது பச்சை பசேலென பச்சை கம்பளம் விரித்தது போல அழகாக காட்சியளிக்கிறது. வனப்பகுதி பசுமையாக மாறியதால் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. தொடர் மழை காரணமாக வனப்பகுதி பசுமையாக மாறியதோடு வனவிலங்குகளின் தீவன பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும்,
மற்றும் பொதுமக்களுக்கு தனாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணும். நாங்கள் வீட்டில் வந்து சானிடைசர் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைகள் தொடர்ந்து கிடையாது, தொடர்ந்து நாங்கள் கையில் காலில் சோப்பு கழுவி அரசாங்கம் சொல்ல கட்டுப்பாட்டில் கடைபிடிச்சு தான் போகிறோம். நிலவேம்பு கசாயம் சுவர குடிநீர் அடிக்கடி போட்டு குடிச்சு ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம். பொதுமக்களாக விழிப்புணர்வு வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்ல முகவசம் அணிந்து கரெக்டாக அரசாங்கம் சொன்ன நடவடிக்கைகளை பின்பற்றினால்தான் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். நான் வந்து ஸ்கூல் போனேன். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க, மஞ்சள் தண்ணி அப்புறம் வேப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு கை கழுவிட்டு காலெலாம் கழுவிட்டு உள்ளே போய் அம்மா வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவேன். அதுக்கடுத்து வந்து அந்த கிராம்பு வந்து கிராம்புன்னு நினைக்கிறது அதை வந்து டெய்லி வாயில் போட்டு மென்ன சொல்லுவாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது டெய்லி பண்ணியிருக்கேன். டெய்லி மாஸ்க் போட்டிருக்கேன். ஸ்கூல் போகும்போது மாஸ்க் போட்டு சானிடைசர்லாம் போட்டிருக்கோம். இந்த கொடிய வைரஸ் வச்சுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். அடிக்கடி கையை சானிடைசர் மாஸ்க்கு மற்றடி வீட்டுக்குள்ளே போய் போனால் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா குளிக்கணும், கை கால் நல்லா சோப்பிட்டு கழணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா சேஃப்டி இதுவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதையும் மீறி பரவனா எங்களுக்கு கவர்மெண்ட் தான் என்ன செய்யணும்னு பார்க்கணும். இங்கே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போகிறோம், வீட்டுக்கு போனால் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கை காலை சோப் போட்டு கழுவிட்டு தான் போகிறோம். டெய்லி நைட் குளிச்சிடுவோம், காலைல குளிச்சுட்டு தான் படுப்போம். வெளியே போகிறதாட்டி கை கால் கழுவிட்டு போகிறேன், நல்லது கை காலெலாம் கழுவிட்டு போகிறேன். இப்போ கை நாங்கள் எப்பவுமே கடை போய் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு போனால் உடனே கையை சோப்பாட்டு கழுவுறது, சானிடைசர் பண்ணி வைப்போம், முகக்கவசம் அணிஞ்சு தான் இதாக இருக்கும். சமூக இடைவெளி கடையில் ஜாமான் வாங்கினா சமூக இடைவெளி விட்டு வாங்கணும். அது வாங்கி அதை விடாமல் இந்த கடை பிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். கொரோனா பொருள் வந்து இப்போ என்ன நடவடிக்கை என்ன எடுக்கோ எடுத்துருக்கோம் அப்படின்னம்னா எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கட்டாயமாக மாஸ்க் போடணும். அரசாங்கம் என்ன வந்து சொல்லுதோ அந்த அந்த வழிபடி நடக்கும். சமூக இடைவெளி கண்டிப்பாக வேணும். இந்த கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த கொரோனா வந்து நம்ம பரமாக இருக்க முடியும். அதேமாதிரி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கம்பல்சரியாக கை காலை கழுவி சானிடைசர் யூஸ் பண்ணி இதையும் தாண்டி மஞ்சள் தண்ணியால் கையை காலெலாம் கையை கழுவணும். அப்போந்தான் நம்ம வந்து நம்மளை வந்து கொரோனாவிலேருந்து தப்பிக்க முடியும். வீட்டில் வந்து நம்ம எங்கள் அம்மாலாம் வீட்டில் வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே மஞ்சள் தண்ணியெலாம் வச்சுருப்பாங்க வேப்பிலை போட்டு, அது ஒரு ஆன்டிபயோட்டிக். அது அதை நம்ம எடுத்து பண்ணாலே போதும். அதுமாக இந்த மிளகு இந்த மாதிரி நம்ம வாட்டர் குடிக்கிறது, அது வாட்டரே நம்மளுக்கு அதிகமாக குடித்தாலே போதும். அந்த ஹீட் இருக்கிறது அந்த எல்லாமே போயிடும். அது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் 100 லிட்டர் சாராய உருளை கண்டுபிடித்த போலீசார் அதனை கீழே கொட்டி அழித்தனர். இது தொடர்பாக 8 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சியின் மூலம் நடைபெறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையானது ஊரடங்கால் மூடப்பட்ட போதிலும் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் தங்களது ஆடுகளை விற்பனை செய்ய சந்தை அருகே இருக்கும் சாலையோரத்தில் குவிந்தனர். போடி அருகே பணம் வைத்து சூதாடிய 9 பேரை பிடித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் சுற்றுப்புற பகுதியில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சீட்டு விளையாடுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடம் சென்ற காவல்துறையினர் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். பிடிப்பட்டவர்களிடமிருந்து சீட்டு கட்டுகள் மற்றும் 3000 ரூபாய் பணத்தை கைப்பற்றியதோடு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று வழக்கு பதிந்து கைது செய்துள்ளனர். ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையின் அறிவுறுத்தலையும் மீறி பொதுமக்கள் வழக்கம் போல ஊர் சுற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு கட்டுப்பாடுகளை விதித்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறுவதோடு வாக்குவாதம் செய்து பொதுமக்கள் வெளியே சுற்றி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாலுகாவில் 42,299 பேருக்கு இதுவரை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். தற்போது தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் 18 வயது முதல் 44 வயது உள்ளவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மயிலாடுதுறை அருகே 4 கிலோமீட்டர் தொலைவுள்ள முத்தப்பன் வாய்க்கால் பொதுப்பணித்துறையினரால் 2.75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 10,000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி கூலி தொழிலாளி வீட்டில் பூட்டை உடைத்து புகுந்து சிலர் பீரோவில் இருந்த 20,000 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி சென்றுள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் கைரேகை தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியிருப்பு நிறைந்த பகுதியில் திருட்டு நிகழ்ந்து இருப்பது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில்வே கேட் அருகே மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக மாம்பழங்களை ஏற்றி வந்த சிறிய ரக வாகனத்தில் மாம்பழங்களுக்கு அடியில் மதுபாட்டில்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. 2,00,000 ரூபாய் மதிப்பிலான 960 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகே பாகூர் பகுதியில் காரில் கடத்த முயன்ற 3,00,000 ரூபாய் மதிப்பிலான 300 லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல் கரையாம்புத்தூர் அழகியநத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாராயம் விற்பனை செய்த ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 35 சாராயம் பாட்டிலை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள பெத்தநாயக்கன் குப்பத்தில் உள்ள ஏரியில் பிளாஸ்டிக் குடத்தில் இருந்த சாராய ஊரலை அதே பகுதியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் குடித்துள்ளனர். குடித்த சில நிமிடங்களில் மயங்கியுள்ளனர். மயங்கி கிடந்தவர்களை மீட்ட அவர்களது பெற்றோர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். 3 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வடமழை மணக்காடு கிராமத்தில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் ஊராட்சி மன்றம் சார்பில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கை பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது கிராம மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி தெற்கு மணக்குளம் பகுதியில் முழு ஊரடங்கின் போது மளிகை கடையை திறந்து வியாபாரம் செய்த கடை உரிமையாளருக்கு அதிகாரிகள் 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காவல்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஊர்காவல் படையினர் 200 பேருக்கும் கயத்தாரில் ஏழை எளிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் 75 பேருக்கும் அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் வழங்கினார்.